அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, இப்போ பாருங்கள், டிஆர்பியில் அதாவது டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டில் நம்ம பிஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கான டெஸ்க் குரூப்பும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டுருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ அதில் என்னென்னா, இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்னா என்ன, அந்த பதவி பற்றிய சில தகவல்கள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ எப்படி இந்த பதவி, என்ன பதவி, இந்த பதவிக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, என்னென்ன அதெல்லாம் வேலை செய்யலாம், என்னென்ன நம்மளால் பண்ண முடியும், அருமையான பதவி அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றத கொடுத்து வச்சுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிஓ எக்ஸாமுக்கு தனியாக டெஸ்ட் குரூப் டெலகிராம் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டெலகிராமுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிஓ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் வரும், நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சரி கேஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இப்போ நம்ம பிஓவை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி நம்ம எப்படி வரலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து இந்த தமிழ்நாடு பண்ணியிருக்காங்க, பல மாவட்டங்களாக பிரிச்சுருக்காங்க. அந்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிஇஓ இருப்பார், ஓகேங்களா. ஸோ சிஇஓ அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இருப்பார். இவர் தான் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஹெட்டாக இருப்பார், ஓகேங்களா. அப்போது இந்த சிஇஓ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, டிஓஸாக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த கல்வியை வந்து சில பல கல்வி மாவட்ட கல்வி மாவட்டங்களாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம், ஓகேங்களா. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா டிஓன்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட இருக்கவங்க தான் என்ன சொன்னால் டிஓ சொல்லுவாங்க. சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் கிட்ட இருக்கவங்க தான் டிஓ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது இந்த மாவட்ட கல்வியாளர்களுக்குள்ள கல்வி மாவட்டங்கள், இப்போ ஒரு மாவட்டம் எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னு வச்சுங்களா, இப்போ எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை எடுத்துன்னு வச்சுங்களேன், இதை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மூணு நாலு கல்வி மாவட்டங்களாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. அந்த கல்வி மாவட்டங்களுக்கு ஒருத்தருக்கு என்ன பண்ணுவாங்க, டிஓ இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த டிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஓவில் இப்போது ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. அந்த டிஓ மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. எப்படிப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஓ வந்து எலமெண்ட்ரிக்கு தனியாக, ஓகேங்களா. ஸோ எலமெண்ட்ரி எஜுகேஷனுக்கு தனியாக ஒரு டிஓவும், ஹைஸ்கூலுக்கு தனியாக ஒரு டிஓவும் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ பிரிச்சுருக்காங்க, ஓகேங்களா. அப்போ எலமெண்ட்ரி டிஓ என்ன பண்ணுவாங்க, எலமெண்ட்ரி மிடில் ஸ்கூல் நடுநிலை பள்ளிகளை வந்து பார்த்தா இவங்க கண்ட்ரோல் பார்த்துப்பாங்க. ஸோ ஹைஸ்கூல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோலில் வந்து வந்துடும். ஹையர் செகண்டரி என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக சிஓ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துப்பார், ஓகேங்களா. ஸோ அப்போ டிஓவே வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ரிக்கு தனியாகவும் நம்ம ஹைஸ்கூலுக்கு தனியாகவும் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சுருக்காங்க, ஓகேங்களா. இப்போது இந்த எலமெண்ட்ரி டிஓன்னு இருக்கு இல்லைங்களா, அதாவது ஒரு எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்டில், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சிருப்பாங்க, அதில் ஒரு டிஓ இருப்பார். இவர் டிஓக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பல பிளாக்ஸாக பிரிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சில ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பல ஒன்றியங்கள் சேர்ந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்காக இருக்கும், ஓகேங்களா. அதாவது இப்போ ஒரு ஒன்றியன்னு எடுத்திங்கன்னா ஒரு 50 ஊர் இல்லைன்னா ஒரு 40 ஊர் ஒரு 30 ஊர் சேர்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஒன்றியங்களாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும், ஆர்னி வந்து ஒரு பிளாக்கு, ஓகேங்களா. ஆர்னி வந்து ஒரு பிளாக்கு. இப்போ இந்த ஆர்னி பிளாக்கில் எத்தனை எலமெண்ட்ரி எத்தனை மிடில் இருக்கோ, ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே எங்கே கண்ட்ரோலில் வருவாங்கன்னா பிஓ கண்ட்ரோலில் வருவாங்க, ஓகேங்களா. பிஓ யார் கண்ட்ரோலில் இருப்பார்னா டிஓ கண்ட்ரோலில் இருப்பார், அதாவது எலமெண்ட்ரி டிஓ கண்ட்ரோலில் இருப்பார். டிஓ வந்து சிஓ கண்ட்ரோலில் இருப்பாங்க. இப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வரும். இப்போ இந்த பிஓ, ஸோ பிஓ பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளாக்லேயும் இருக்குங்க. ஸோ நீங்கள் பிஓ ஆஃபீஸ் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒரு பிஓ ஆஃபீஸ் இருக்கும். அங்கே ரெண்டு பிஓஸ் இருப்பாங்க, ஒரு ஆஃபீஸில் ரெண்டு பிஓஸ் இருப்பாங்க, ஓகேங்களா. பிஓ 1 பிஓ 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக ரெண்டு பேர் இருக்காங்கடானா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ரி ஸ்கூல் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பிளாக்கில். ஸோ பிஓ 1 என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இதில் 45 ஸ்கூலையும், இதில் பிஓ 2 என்ன பண்ணுவார்னா இதில் 45 ஸ்கூல் என்ன பண்ணியிருப்பார். இவங்களுக்குள்ள பிரித்து என்ன பண்ணிப்பாங்க, இவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அந்த நிர்வாக வசதிக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படி மெயின்டைன் பண்ணிப்பாங்க. மற்றபடி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து ஒன்றா தான் இருப்பாங்க, ஆனால் பிஓ 1 பிஓ 2 மட்டும் தனித்தனியாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஸ்கூலை வந்து டிவைட் பண்ணி பார்த்துப்பாங்க, ஓகேங்களா. சரி, இப்போ இவங்களோட
இவங்களோட பணிகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எலமெட்ரி மற்றும் மிடில் இருக்காங்க இல்லையா, எலமெட்ரி மற்றும் மிடில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்எம்ஸாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் ஓகேங்களா, அவங்களுக்கு எதனா பணப்பலன் தேவை இல்லை அவங்களுக்கு என்ன விடுமுறை தேவை என்ன லீவு தேவை அப்படின்னா யார்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா பிஓ கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேங்களா, யார்கிட்டங்க பிஓ கிட்ட தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ அந்தளவுக்கு அதிகாரம் படித்தவர் தான் அந்த பிஓ ஓகேங்களா. ஸோ எலமெண்ட்ரி அண்ட் மிடில் ஸ்கூல் இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பிஓ கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் லெட்டராக இருக்கட்டும் இல்லை ஏதோ ரியல் சரண்டராக இருக்கட்டும் இல்லை வந்து மற்றபடி அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது அப்படின்னா அவங்க யார்கிட்ட லெட்டர் கொடுப்பாங்க பிஓ கிட்ட தான் கொடுப்பாங்க. பிஓ தான் அதுக்கப்புறம் செக்ஷன் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்த பார்ப்பார் ஓகேங்களா. அப்போ அதே போல் இந்த எலமெண்ட்ரி ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூல் இருக்காங்க இல்லைங்களா, இந்த டீச்சர்ஸோட சேலரி இந்த டீச்சர்ஸுக்கு சேலரி அத்தாரிட்டி யார்னா பிஓ தான் புரியுதுங்களா. அவர் பிளாக்கில் இருக்கக்கூடிய மிடில் மற்றும் எலமெண்ட்ரி இந்த ஸ்கூலுக்கு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் ஹெட்மாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களோட சேலரி அத்தாரிட்டி யாரானா பிஓ தான் சேலரி அத்தாரிட்டி ஓகேங்களா. ஸோ இவர் பார்க்கக்கூடிய ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாருக்குமே சேலரி வந்து இவர் தான் சைன் பண்ணுவார் ஓகே, சேலரி பில்லில் பிஓ தான் சைன் பண்ணுவார் அந்தளவுக்கு வந்து பார்த்தினா இது பண்ணலாம் ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா நம்ம டெட்டு டூ பாஸ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு ஈக்குவலாக தான் வந்து இது இருக்கா போல் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணலாம் க்ரீன் பெனில் சைன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ பிஓஸ் வந்து பார்த்தினா என்ன பண்ணுவாங்க க்ரீன் பெனில் சைன் பண்ணுவாங்க ஓகேங்களா. இதில் இது ஒரு ப்ளஸ்ஸுங்க ஓகேங்களா. இன்னொன்று என்னென்னா பிஓன்றது ஒரே எக்ஸாம் தான், இதில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமு அப்புறம் வந்து பார்த்தினா மெயின் எக்ஸாமு இன்டர்வியூ இதெல்லாம் இல்லைங்க, ஒரே எக்ஸாம் பாஸ் பண்ணால் வேலை ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம் க்ரீன் பெனில் சைன் பண்ணலாம், இது ஒரு பெரிய ப்ளஸ் இதில் ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் எலமெண்ட்ரிலிருந்து மிடில்லிருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இவங்க கண்ட்ரோலில் தான் வருவாங்க, இவங்க கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் எலமெண்ட்ரி மிடில் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் வந்து பார்வையிட போகலாம் ஓகேங்களா. ஸோ பார்வையிட்டு அங்கே என்ன குறைபாடுகள் இருக்கா ஒழுங்காக சொல்லித்தராங்களா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் போய் அங்கே பார்வையிடலாம். அந்த அதிகாரமும் யாருக்கு இருக்குன்னா பிஓக்கு இருக்குது, அந்த அதிகாரமும் யாருக்கு இருக்குது பிஓக்கு வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிடில் அண்ட் எலிமெண்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுற ஒரு முழு பொறுப்பு வந்து பார்த்தா இந்த பிஓ கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. பிஓ வந்து என்ன பண்ணுவார் டிஓ கண்ட்ரோலில் தான் இருப்பார், ஆனால் பிஓ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஃபுல்லாகவே வந்து மெயின்டைன் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ நல்ல போஸ்ட்டுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 35,000 சேலரிலேருந்து நம்ம பண்ணலாம் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லீவுன்றதுனால சாட்டர்டே சண்டே லீவுகள் மற்ற விடுமுறை நாட்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இதுவாகும். அப்புறம் வந்து எலிமெண்ட்ரி மற்றும் மிடில் ஸ்கூலுக்கு கிடைக்க வேண்டிய புக்ஸ் ஓகேங்களா. ஸோ பசங்களுக்கு புக்ஸு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க, யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க இல்லைங்களா. அந்த யூனிஃபார்ம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த செப்பல் இது எல்லாமே வந்து பார்த்தினா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து பார்த்தினா பிஓ தான் வருவார். ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார் அங்கே ஆளுங்களை வச்சு என்ன பண்ணுவார் எல்லா ஸ்கூலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இது பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தினா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு பதவிங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான பதவி. ஸோ அந்த அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப்ங்க டீச்சர்ஸ் அண்ட் பிஓ ஹெட்மாஸ்டர் முதற்கொண்டு எல்லாருமே யார் பண்ணுவாங்க பிஓ தான் வந்து எது வந்தாலும் அணுகுவாங்க. அந்த யூனியன் அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய பிஓ ஆஃபீஸை தான் வந்து அணுகுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு பதவி தான், அருமையான பதவி. ஸோ 33 வேக்கன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த எக்ஸாமை அடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு டெட்டு வந்து படித்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா இந்த இங்கிலீஷ் தமிழ் சைக்காலஜிலாம் அவங்க ஆல்ரெடி அப்படியே டச் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு, அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பிஓக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான டெலகிராம் குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிச்சு, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா. ஸோ பிஓ சார்ந்து வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது, பிஓ சார்ந்து வேறு எதனா கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிகிரி படித்தவங்க எழுத முடியும்னு கேட்டிருக்கீங்க, அது தனியாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். பிஓ அப்படின்ற பதவியை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ பிஓ அப்படின்றது ரொம்ப அருமையான பதவி தான் ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணால் க்ரீன் பெனில் சைன் பண்ணலாம். ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் இல்லை பசங்கக்கிட்ட என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் இல்லை நீங்கள் வந்து டீச்சர்ஸ்கிட்ட என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு பதவி, நல்ல பதவி. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் பாஸ் பண்ண முடியுங்க. எல்லாம் 33 போஸ்டிங் தானே எங்கப்பா 33 போஸ்டிங் பா அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ 33 ஒன்று நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள் முழு எஃபர்ட்டையும் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களை தேடி வரும் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ எல்லோரும் பிஓ எக்ஸாமுக்கு தயாராக இருங்க. ஸோ பிஎட் முடித்தவங்க மட்டும்தான், அது ரொம்ப முக்கியங்க. ஸோ யூஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும், ஏன்னா பிஎட் முடிக்காதவங்க இந்த எக்ஸாம் எலிஜிபிள் இல்லை. ஸோ பிஎட் முடிக்காமல் இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ டிஎன்பிசியோ அல்லது எஸ்சியோ அந்தமாதிரி எக்ஸாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பிஎட் முடிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாமை எழுத முடியும் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.